நவரசப்பட்ட வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரெஸ்பெக்ட். பிக்பாஸ் ஹவுஸ்குள்ள தனலட்சுமி வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பரான மரியாதை தராங்களா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, ஏடிகேவும் தனலட்சுமி பேசுறாங்க. அதுல வந்து தனலட்சுமி வந்து ஏடிகே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. போ நீ போ அப்படின்னா பேசுறாங்க. சோ அது வந்து அதுக்கு வந்து மத்தவங்க எல்லாம் வந்து நீ போன்னு சொன்னியா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து தனலட்சுமி வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்களா, என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாரு, என் ட்ரெஸ்ஸை கிழிச்சாரு, ஆயிஷாவுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சாரு அப்படின்னு வந்து மத்தவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ தனலட்சுமி வந்து ஏடிகேவை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பர்பஸா ஏடிகே வந்து தனலட்சுமியுடைய அந்த காஸ்டியூமையும் ஆயிஷாவுடைய காஸ்டியூமையும் பர்பஸா கிழிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். கேம்ல விளையாடுறது தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனா தனலட்சுமி வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது வந்து வேற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களை வந்து தனலட்சுமி வந்து ஏடிக்கே போகும்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம சொன்னதுக்கு அதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு நம்ம என் ட்ரெஸ்ஸ கிழிச்சதுதான் பெருசா ஹைலைட்டா பேசணும் அப்படின்றதான் தனலட்சுமி ஃபீல் பண்றாங்களா அப்படின்றத. சோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஓட்டிங் ஸ்டேட்டஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 1st December 2022 கரெக்டா 9 AM பிக்பாஸ் 6 அன்அபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து 6 நாமினேட் ஆயிருக்காங்க. ரச்சிதா, தனலட்சுமி, மைனா, குயின்சி, கதிரவன் அண்ட் ஜன்னி. இதுல வந்து கதிரவன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 1,11,911 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 31.23% இருக்காரு. ஜனனி வந்து செகண்ட் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 67,288 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 18.78% இருக்காங்க. தேர்ட் வந்து ரச்சிதா இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 59,595 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 16.63% இருக்காங்க. வந்த புதுசு வந்து ரச்சிதா வந்து நாமினேஷன்ல வந்தாலே ரச்சிதா வந்து எப்பவுமே டாப்ல தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அசீம் அந்த லெவல்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அசீம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் ரச்சிதாவும் ஸ்டார்டிங்ல வந்து நல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து ரச்சிதா வந்து தேர்ட் பிளேஸ் போயிருக்காங்க. சோ ரச்சிதாவுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஃபோர்த் பிளேஸ் வந்து தனலட்சுமி இருக்காங்க. அவங்க வாங்க ஓட்ஸ் வந்து 44,511 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 12.42% இருக்காங்க. மைனா வந்து ஃபிஃப்த் இருக்காங்க. அவங்க வாங்க ஓட்ஸ் வந்து 40,610 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 11.33% இருக்காங்க. அண்ட் கடைசியா வந்து குயின்சி இருக்காங்க. அவங்க வாங்க ஓட்ஸ் வந்து 34,399 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 9.6% இருக்காங்க. அண்ட் டோட்டலா இதுல பதிவான ஓட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 358,314 ஓட்ஸ் டோட்டலா இதுல பதிவாயிருக்கு. சோ இந்த ட்ரெண்ட் படி கண்டினியூ ஆச்சுன்னா குயின்சி இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வருஷம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் திஸ் இஸ் வினோத். பை.